தெய்வ சங்கல்பத்திலிருந்து ராஜா கவிந்தராஜ். நம்ம வீட்டில் காசு பணம்னு சொல்லக்கூடிய விஷயம் தங்குறதும் கண்ணாபுண்ணன் விரயமாகிறதும் நம்மளுடைய செயல்களில் தான் இருக்குதுன்றதை நம்ம புரிஞ்சுக்கிறது இல்லை, தெரிஞ்சுக்கிறதும் இல்லை. காரணம், நம்மளுடைய செயல்களில் தான் பலவிதமான தோஷங்கள் உண்டாகுது. இதை பற்றி நான் பல பதிவுகளில் சொல்லியிருக்கேன். இப்போது ஒரு சின்ன விஷயம், நம்ம வீட்டில் நிலை இருக்குது, வாசல் படிக்கட்டுருக்கு, அதில் உட்காந்து சாப்பிடாதீங்க, தலசிவாதீங்க, வேடிக்கை பார்க்காதீங்க, பேசிக்கிட்டு இருக்காதிங்க, எந்த ஒரு செயலையும் அந்த படிக்கட்டில் உட்காந்து செய்யாதீங்க அப்படின்னு குறிப்பிட்டு சொல்லுவாங்க. ஜோதிட நூல்கள்லையும் அதை பற்றி சொல்லியிருக்கு, இந்த மாதிரி எந்த காரியத்தையும் செய்யக்கூடாதுன்னு. அது ஏன் அப்படிங்கிற ஒரு தகவலை தான் இப்போ நம்ம தெரிஞ்சுக்கலாம். இரண்ய கசிபுவை நரசிம்மர் வதம் செய்கிறப்ப இந்த படிக்கட்டில் உட்காந்து சாயந்தர வேளையில் தன்னுடைய தொடையில் அவனை படுக்க வச்சு வயிற்றை கிழித்து எடுத்து கொண்டாரான். அதாவது நகத்தால் கிழித்து எடுத்து கொண்டார். அப்போ படிக்கட்டுன்னு சொல்லக்கூடிய இடத்துல நம்ம உட்காந்தாலோ ஏதாவது ஒரு செயல் செய்தாரோ அந்த நரசிம்மர் கோபத்தோடு வந்து நம்மளுக்கும் அந்த தண்டனை கொடுப்பாரு அப்படிங்கிறது ஒரு நம்பிக்கை. இது ஒரு கதை, இதை சொல்லி நம்மளை படிக்கட்டில் உட்காராதீங்க அப்படின்னு சொல்லுவாங்க. உண்மைதாங்க, நவகிரகத்தில் ராகு கேதுன்னு சொல்லக்கூடியது படிக்கட்டில் நிலவாசலில் வலது பக்கமும் இடது பக்கமும் இருக்குது. அந்த காலத்தில் பார்த்துருப்பீங்க, பாம்பை வெட்டி தான் மஞ்சள் குங்குமம் அதுக்கு வச்சுருப்பாங்க. ஜோதிட ரீதியாக அவங்க சொல்கிறது வந்து படிக்கட்டில் இவங்க ராகு கேது இருக்காங்க, அதனால் நீங்கள் அதுக்கு முக்கியத்துவம் கொடுங்கன்னு சொல்லியிருப்பாங்க. இங்கே நரசிம்மர்னு சொல்லக்கூடியவர் நம்மளுடைய வீட்டு வாசலில் தான் படிக்கட்டில் தான் இருக்கிறாரு, கோவிலில் படிக்கட்டில் இருக்கிறாரு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இப்போது படிக்கட்டில் நீங்கள் உட்கார்றப்ப அவர் கோபமாக வந்து நம்மளை வதம் செய்துவார் அப்படின்னு சொல்லி ஒரு நம்பிக்கை. இந்த நம்பிக்கையினால் என்னாகுது, நரசிம்மரோட கோபத்துக்கு ஆளானோம்னா நம்ம வீட்டில் காசு பணம் தங்காதுங்க. நரசிம்மருக்கும் காசு பணத்துக்கும் சம்மந்தம் உண்டான உண்டு. பல பதிவுகளில் நான் சொல்லியிருக்கிறேன், குபேர ரகசியம் சம்மந்தப்பட்ட விஷயங்களை சொல்கிறப்பையும் நான் சொல்லியிருக்கிறேன், நரசிம்மருக்கும் செல்வத்துக்கும் சம்மந்தம் உண்டு. யோக நரசிப்பருக்கு கண்டிப்பாக சம்மந்தம் உண்டு. கால்களை மடக்கி உட்கார்ந்தவருக்கும் மடிமேல லக்ஷ்மியை வச்சு அமர்ந்தவருக்கும் நம்மளுடைய பணத்துக்கும் நம்ம வீட்டில் தங்கக்கூடிய செல்வத்துக்கும் நம்மளுடைய ஆரோக்கியத்துக்கும் சம்பந்தம் உண்டு அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் நான் சொல்லக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு விஷயம். அதனால் படிக்கட்டில் செய்யக்கூடிய விஷயங்களை எதையுமே செய்யக்கூடாது நடந்து போகிறத தவிர. உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். இது மாதிரி இன்னும் பல விஷயங்கள் இருக்குது. அடுத்த வீடியோஸில் பாருங்கள் எந்த மாதிரியான விஷயங்களை செய்கிறப்ப பணத்தட்டுப்பாடு ஏற்படும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தெரிவிக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி. சிவாய நமஸ்கார்.